மதுரையில் ஜவுளிக்கடைக்குள் இளம்பெண் ஒருவர் அத்துமோறி நுழைந்து ஊழியரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரையில் ஜவுளிக்கடை ஒன்றில் இளம்பெண் ஒருவர் அத்துமோறி நுழைந்தார். அப்போது அங்கிருந்த பெண் ஊழியருடன் வாக்குவாதம் செய்கிறார். அதில் ஆத்திரமடைந்த இளம்பெண் ஜவுளிக்கடை ஊழியரை சரமாரியாக தாக்குகிறார். அதில் அந்த பெண் ஊழியர் நிலை தடுமாறி கீழே விழுகிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து விசாரித்த போது அந்த சம்பவம் விளக்குத்தூண் பகுதியில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் நடந்தது தெரிய வந்தது. மதுரை ஊத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த மாநாடு மகள் உமா, 24 வயதான உமா விளக்குத்தூண் போலீசில் புகார் மனு கொடுத்துள்ளார். அதில் தான் கொத்தவால் சாவடி சந்து பகுதியில் உள்ள ஜவுளி கடை ஒன்றில் வேலை பார்த்து வருவதாகவும், தான் வேலை பார்க்கும் கடைக்கும் அருகில் உள்ள கடைக்கும் இடையில் தொழில் வியாபார போட்டி உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அந்த மனுவில் சம்பவத்தன்று உமா காலை கடையில் இருந்ததாகவும், அப்போது அருகில் உள்ள ஜவுளிக்கடை உரிமையாளர் ராஜ்தீப் மகள் சோனம் என்பவர் கடைக்குள் அத்துமறை நுழைந்த போது நான் அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்டேன் எனவும் தெரிவித்தார். அப்போது சோனம் தன்னை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்த அவர், தன்னை தாக்கிய இளம்பெண் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண் ஊழியர் உமா அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விளக்குத்தூண் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.